அன்பான மாணவர்களே இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு தரம் பத்தில் கிறிஸ்தவ பாடத்தில் முதலாம் தேர்ச்சியாகிய இறைவனே படைப்பிற்கெல்லாம் மூல காரணம் என விசுவசிப்பார் என்னும் பாடப்பரப்பை கற்பித்தல் ஊடாக உங்களுடன் பகிர விரும்பும் நான் திருகோணமலை பெருந்தெரு விக்னேஸ்வரா மகா வித்யாலய கத்தோலிக்க பாடத்திற்குரிய ஆசிரியை திருமதி சுபாஜினி மகேஸ்வரன் மாணவர்களே கற்றலுக்கு தேவையான குறிப்புகளை பெற உரிய கற்றல் சாதனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தரம் பத்தில் கிறிஸ்தவம் தேர்ச்சி ஒன்று இறைவனே படைப்பிற்கெல்லாம் மூல காரணம் என விசுவசிப்பார் எனும் தலைப்பானது ஐந்து பாட அலகுகளை கொண்டது முதலாம் பாடம் இறைவாக்கும் ஜேசுவின் பிறப்பும் இரண்டாம் பாடம் சிறப்பு பணி மூன்றாம் பாடம் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தோர் நான்காம் பாடம் சிறப்பு பிறப்புகள் ஐந்தாம் பாடம் ஜேசுவும் ஜூத சம்பிரதாயங்களும் கடவுள் மக்களுக்கு தம் செய்தியை கொடுப்பதற்கு வெவ்வேறு காலங்களில் சிலரை தேர்ந்தெடுத்தார் அவர்களே இறைவாக்கினர்கள் ஆவார்கள் அதாவது இறைவனால் விசேட விதமாக அழைக்கப்பட்டு இறை ஏவுதலால் வெளிப்படுத்தப்பட்ட இறை செய்தியை மக்களுக்கு அறிவிப்பவர்களே இறைவாக்கினர்கள் ஆவார்கள் இவர்களது பணிகளை நாம் பார்த்தால் கடவுளை விட்டு தூர சென்று தீய வாழ்வை வாழும்போது அவ்வாறான தீமைக்கு காரணமானவற்றை ஆராய்ந்து பார்த்து தீமையிலிருந்து மக்களை காப்பாற்றி மீண்டும் இறைவனிடம் கொண்டு ஆகும் மரியா என்னும் ஆசி பெற்ற பெண் கருத்தரித்து குமாரனை பெற்றெடுத்தல் ஜேசு பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பே கூறப்பட்ட இறைவாக்காகும் அவ்வாறு பிறக்கும் குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுமாறு கூறப்பட்டது இம்மானுவேல் என்பதன் பொருள் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பதாகும் ஆன்மீக ரீதியிலும் சமூக ரீதியிலும் மக்கள் பல துன்பங்களை எதிர்நோக்கிய காலத்தில் ஜேசுவின் பிறப்பு பற்றிய இறைவாக்கு இறைவாக்கினர்களான இசாயா மீகா ஆகியோரால் அறிவிக்கப்பட்டது இவ் இறைவாக்குகளை நாம் இசாயா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலும் இசாயா பதினோராம் அதிகாரம் മുതലാം വസനത്തിലും എസായ ഒൻപതാം അധികാരം ഇരണ്ടാം വസനത്തിലും തുയമത്തേയു മുതലാം അധികാരം ഇരുപത്തി വസനം തുടങ്ങും ഇരുപത്തി മൂന്നാം വസനത്തിലും തുയമത്തേയു നാനാം അധികാരം പതിനാറാം വസനത്തിലും തുയ ലൂക്ക മുതാം അധികാരം മുപ്പത്തി വസനത്തിലും തുയ ലൂക്ക முதலாம் அதிகாரம் எழுபத்தொன்பதாம் வசனத்திலும் காணலாம் பிள்ளைகளே ஜேசுவின் பணிக்கு ஆயத்தம் செய்ய ஜேசுவிற்கு முன்னோடியாய் வந்தவர் ஜார் ஆம் திருமுழுக்கு ஜோவான் திருமுழுக்கு ஜோவான் பற்றி மலாக்கி இறைவாக்கினர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அழகாக கூறியிருக்கின்றார் இதை நீங்கள் பார்க்கலாம் திருமுழுக்கு ஜோவானின் சிறப்பு பணியை நாங்கள் பார்த்தால் அன்றைய ஜூத சமூகத்தில் தீமைகள் நிறைந்திருந்தது ஏழைகளையும் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களையும் அன்றைய சமூகத்தின் செல்வந்தவர்கள் துன்பப்படுத்தினார்கள் இவ்வாறான அநீதியை எடுத்துரைத்து ஜேஸ்வின் பணிக்கு வழியை ஆயத்தம் செய்யும் முகமாக தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு திரும்புதலின் திருமுழுக்கை கொடுத்து அநேகரை கடவுளுடன் திருப்பினார் பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும் ஜேசுவின் பிறப்பையும் திருமுழுக்கு ஜோவானையின் பிறப்பையும் முன்னறிவித்தவர் ஹப்ரியல் வானதூதர் ஆவார் இதை நீங்கள் புனித லூக்கா முதலாம் அதிகாரம் திருவசனங்கள் பத்தொன்பதில் காணலாம் இவர்களுடன் தொடர்புற்ற மிக முக்கியமானவர்களாக செக்கரியா ஜோசேப்பு மெரியா மற்றும் எலிசபெத் ஆகியோரை குறிப்பிடலாம் நாம் இப்ப செக்கரியாவை பற்றி பார்த்தோமானால் இவர் தாழ்மை உள்ளம் கொண்டவர் இறை கட்டளையின்படி நடந்த ஜூத மத குரு ஆவார் இறை நம்பிக்கை கொண்டவர் வயது முதிந்தவராக இருந்தாலும் செக்கரியாவும் அவர் மனைவி எலிசபெத்தும் தமக்கு குழந்தை பிறக்க வேண்டுமென இறைவனிடம் மன்றாடினர் கடவுள் அவர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ற பதிலளித்தார் ஜெருசலேம் கோயிலில் ஹெப்ரியலில் வானதூதரின் செய்தியை கேட்டதும் செக்கரியா சந்தேகத்துடனே பதிலுரை கொடுத்தார் இதனால் இவர் குழந்தை பிறக்கும் வரை பேச்சற்றவராகவே இருந்தார் இதை நீங்கள் புனித லூக்கா முதலாம் அதிகாரம் திருவசனங்கள் பதிமூன்று தொடக்கம் பதினேழில் நீங்கள் காணலாம் மற்றும் பிள்ளைகளே நாங்கள் ஜேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய ஜோசேப்பை பற்றி பார்த்தோமானால் இவர் இறை நம்பிக்கையும் இறை பற்றும் கொண்டவர் இறை திட்டத்தை விளங்கி இறை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஹெப்ரியல் வானதூதர் அறிவித்ததை ஏற்றுக்கொண்டவர் மாணவர்களே செக்கரியாவும் ஜோசேப்பும் வானதூதரின் அறிவிப்பை வெவ்வேறு விதத்தில் ஏற்றுக்கொண்டார்களே தவிர இறை திட்டத்தை எதிர்த்து செயற்படவில்லை மற்றும் நீண்ட காலமாக இறைவேண்டல் செய்த எலிசபெத் இறை பலன் பெற்றால் மாணவர்களே இறை திட்டமானது நிறைவேற காலம் வயது போன்றவை தடையாக அமைவதில்லை என்பதை இச்சம்பவம் எமக்கு எடுத்து எம்புகின்றது மற்றும் பிள்ளைகளே ஜேசுவின் தாய் மறியாலும் இறை திட்டத்திற்கு அமைய செயற்பட்டாள் இதனால் இன்று எமக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் ஒரு புனித தாயாக இவள் காணப்படுகின்றாள் ஜேசுவின் பிறப்பும் திருமுழுக்கு ஜோவானின் பிறப்பும் சிறப்பு பிறப்புகளாக காணப்படுகின்றன பிள்ளைகளே தமக்கு பிள்ளை பிறந்ததும் செக்கரியா மீண்டும் பேச்சாற்றலை பெற்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாடிய புகழ் பாடலை நீங்கள் புனித லூக்கா முதலாம் அதிகாரம் திருவசனங்கள் அறுபத்தேழு தொடக்கம் என்பதில் நீங்கள் காணலாம் இவரின் பாடலில் குறிப்பிடப்படும் விடயங்களை நாம் பார்த்தால் முதலாவது இந்த புறப்பின் மூலம் கடவுள் மெனுக்குலத்தின் விடுதலைக்கான வழியை ஏற்படுத்தியுள்ளார் என்பது இரண்டாவது ஜேசுவின் பிறப்பின் மூலம் ஜூதர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்பது அதாவது இறைவாக்கினர்கள் வாக்கினர்கள் முன்னறிவித்தபடி தாவீதின் பரம்பரையில் இப்பிறப்பு நடைபெறும் என்பது மூன்றாவது ஜேசுவின் பணிக்கு முன் ஆயத்தமான வழியை தமது குமாரனாகிய ஜோவான் ஆயத்தம் செய்வார் என்பது நான்காவது மக்களை மனம் திருப்பச் செய்யும் பணியில் தமது குமாரன் ஈடுபடுவார் என்பது ஆகும் மற்றும் பிள்ளைகளே ஜேசுவின் பிறப்பின் சிறப்பு தன்மையை நாம் பார்த்தால் விஷேட விண்மீன் கிழக்கிலிருந்து வந்து பொன் சாம்பிராணி வெள்ளை போலம் ஆகிய பரிசில்களை கொடுத்து ஞானிகளின் சம்பவத்தையும் குறிப்பிடலாம் அடுத்து திருமுழுக்கு ஜோவான் தனது பணியை ஆரம்பிக்கும் முன் பாலைவனத்தில் எளிமையான வாழ்வை வாழ்ந்து தியானத்தோடு பணிக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார் இதே போன்றுதான் ஜேசுவம் தனது பணியை ஆரம்பிக்கும் முன் தியானத்திலும் இறை வேண்டலிலும் ஈடுபட்டார் மாணவர்களே ஜூத சம்பிரதாயங்களை நாம் பார்த்தோமானால் விருத்த சேதனம் விளங்குகின்றது ஜூதர்கள் பின்பற்றும் சட்டத்திட்டங்களை மெரியாவும் ஜோசேப்பும் தமது குமாரன் சார்பாக பின்பற்றினார்கள் விருத்த சேதனம் பற்றிய இரே கட்டளையை பார்த்தால் கடவுள் ஆப்ரஹாமுடனும் அவரின் வழி மரபனுடனும் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்பது ஆகும் விருத்த சேதனம் என்னும் அடையாளத்தின் மூலம் ஜூதர்கள் கடவுளுடன் நித்தியமாக இணைக்கப்படுகின்றார்கள் பிள்ளைகளே ஜேசுவின் பெற்றோரும் ஜேசுவிற்கு விருத்த சேதனம் செய்தார்கள் இவ்விருத்த சேதனம் செய்யும் முறையானது ஆபிரகாமின் காலத்திலிருந்தே நடைமுறையில் இருந்தது அடுத்த பிள்ளைகளே ஆன்மீகத்தில் நிறைந்திருந்த சிமியோன் மற்றும் அன்னா இறைவாக்கினர்கள் ஜெருசலேம் கோயிலில் ஜேசுவை காண்பதற்காக காத்திருந்தார்கள் எனினும் இவர்கள் மெசியாவை இனங்கண்டு கொண்டார்கள் சிமியோன் என்னும் இறைவாக்கினரை பார்த்தால் இவர் தாழ்மையும் நம்பிக்கையும் உள்ளவர் தூய ஆவியால் நிறைந்தவர் மெரிப்பதற்கு முன் மெசியாவை காண வேண்டும் என்றிருந்தார் மற்றும் அண்ணா இறைவாக்கினரை நாம் பார்த்தால் இவர் திருக்கோயிலில் எப்போதும் மன்றாடிக் கொண்டிருப்பார் நோன்பு தோற்றல் மன்றாடல் மூலம் இறைவனுடன் தொடர்பு உடையவர் பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும் ஜூதர்கள் ஆண்டுதோறும் தோறும் பாஸ்கா விழாவை கொண்டாட ஜெருசலேம் கோவிலுக்கு போவார்கள் அடுத்து அறுவடை விழாவிற்காகவும் சேகரிப்பு விழாவிற்காகவும் போவார்கள் ஜேசுவின் பெற்றோரும் ஜூத மத கட்டளையை நிறைவேற்ற ஜெர்சுலேம் கோயிலுக்கு சென்றார்கள் விழா முடிந்ததும் எல்லோரும் தத்தமது வீட்டிற்கு சென்றார்கள் ஆனால் ஜேசு ஜெர்சிலேம் கோயிலில் தங்கிவிட்டார் மெரியாவும் ஜோசேப்பும் ஜேசுவை தேடி மூன்று நாட்களுக்கு பின் கோயிலில் வந்து பார்த்தபோது அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்களுக்கு செவி சாய்த்தும் கேள்விகள் கேட்டு இருப்பதைக் கண்டார்கள் தாய் மெரியா தன்னை தேடி கொ வந்திருப்பதை அறிந்த ஜேசு நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அல்வல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் வேண்டுமென்பது உங்களுக்கு தெரியாத என வினாவினார் மாணவர்களே ஜேசுவின் இவ்வினாவில் இருந்து வெளிப்படும் சில கருத்துக்களை நாம் பார்த்தால் முதலாவது கடவுளை ஜேசு தனது பிதாவாக ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பதாகும் இரண்டாவது ஜேசு தன்னை பற்றியும் சரிவர அறிந்திருந்தார் என்பதாகும் மூன்றாவது கோவிலில் கடவுளை வழிபடுவதற்கு கோவிலில் தரித்திருக்க வேண்டும் என்பது ஆகும் மாணவர்களே இந்த சம்பவத்தின் பின் ஜேசு தமது பெற்றோரோடு தனது ஊராகிய ஆசிரியத்திற்கு திரும்பி சென்று பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் ஜேசு அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் இதை நீங்கள் லூக்கா இரண்டாம் அதிகாரம் திருவசனம் ஐம்பத்தி இரண்டில் காணலாம் மாணவர்களே நீங்கள் இதுவரை இறைவாக்கும் ஜேசுவின் பிறப்பும் சிறப்பு பணி இறை திட்டத்திற்கு சிறப்பு பிறப்புக்கள் ஜேசுவும் ஜூத சம்பிரதாயங்களும் போன்ற விடயங்களை கற்றீர்கள் பிள்ளைகளே நாங்கள் எப்போதும் இறை நம்பிக்கைக்கு எதிராக செயற்படுவதை தவிர்த்து இறைவனுக்கு முதலிடம் கொளுத்து தளரா மனதுடன் செபித்தால் இறைவன் எம் வேண்டுதலையும் கேட்பார் என்ற நம்பிக்கையில் நாம் எல்லோரையும் மதித்து இறை நம்பிக்கையில் வாழ்வோம் மாணவர்களே இப்போது நீங்கள் கற்ற விடயங்களிலிருந்து மதிப்பீட்டு வினாக்களை தருகின்றேன் விடைகளை பயிற்சி கொப்பியில் எழுதி கொள்ளுங்கள் முதலாம் வினா இறைவாக்கினர்களின் செயற்பாட்டை எழுதுக இரண்டாம் வினா ஜேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் தரப்பட்டுள்ள இறைவாக்கு புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியதை விளக்குக மூன்றாம் வினா ஜேசு தனது பணியை ஆரம்பித்த காலத்தில் நிலவிய சமூக பின்னணியை எழுதுக நான்காம் வினா ஜூத சம்பிரதாயங்களையும் அவற்றிற்கான கடவுளின் கட்டளையையும் பட்டியற்படுத்துக படுத்துக மாணவர்களே மீண்டும் ஒரு வீடியோ பாடத்தில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்